வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நான் பிரகாஷ் கடற்கரை. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். சேலத்தில் போதை ஊசி மாத்திரைகள் விற்பனை செய்த இருவர் கைது. தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக போலீசார் நடவடிக்கை. காரைக்குடியில் மேயர் பதவியேற்பு விழாவிற்காக பிரதான சாலையை மறித்து மேடை அமைப்பு. வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. கோவையில் தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்ததை அடுத்து போலீசார் விசாரணை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை பிடிக்க துபாய் விரைகிறது தனிப்படை போலீசார். ஓரிரு தினங்களில் விமானம் மூலமாக துபாய் செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல். சென்னை தலைமைச் செயலகத்தில் சாம்சங் தொழிலாளர்களுடன் தமிழக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை. டி ஆர் பி ராஜா, சி வி கணேசன், தாமு அன்பரசன் ஆகியோர் தொழிலாளர்களுடன் ஆலோசனை. என்எல்சி நிர்வாகத்திற்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வு காண 6 மாதங்களில் உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும். மத்திய அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வான் சாகச நிகழ்ச்சியையொட்டி சென்னை மெட்ரோ ரயிலில் நேற்று ஒரே நாளில் 400,000 அதிகமானோர் பயணம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சராசரியாக 170,000 பேர் பயணித்த நிலையில் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். வான் சாகச நிகழ்ச்சியை காண வந்து உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. விமானப்படை கோரியிருந்ததற்கு மேலாகவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். அடுத்த முறை இதுபோன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் என உறுதி. வான் சாகசத்தின் போது நிகழ்ந்த உயிரிழப்புகளுக்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே காரணம். பலியானோரின் உறவினர்கள் குற்றச்சாட்டு. கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, இல்லை ஒரு அட்டாக் வந்துருச்சு, ஏதா ஆகி இறந்து போயிட்டா, ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து 12:30 பேசியிருக்க, 1:30 உயிர் இல்லைன்னா நாங்கள் என்ன நினைக்கணும்? அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுக்கறது இந்த அரசாங்கத்து கையில் தான் இருக்கு. வான் சாகச நிகழ்ச்சியை காண சென்றவர்களில் 5 பேர் உயிரிழந்ததற்கு அரசின் அலட்சியமே காரணம் என சீமான் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கும் நிலையில் மக்கள் கூடும் பொழுதுபோக்கு நிகழ்வை கூட சரியாக நடத்தவில்லை என ஆவேசம். மெரினா கடற்கரையில் ஒரு குடும்பம் மட்டும் பாதி இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டது புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி விமர்சனம். மீதி இடத்தில்தான் 500,000 மக்கள் கூடியிருந்ததாக வேதனை. மேற்கு வங்கத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் பயங்கர வெடி விபத்து. லாரியில் எடுத்துச் சென்ற டெனேட்டர் வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. மாலத்தீவில் ரூபே கார்டு மூலம் பணம் செலுத்தும் முறை அறிமுகம். பிரதமர் மோடி மாலத்தீவு அதிபர் முன்னிலையில் ரூபே கார்டு மூலம் முதல் பண பரிவர்த்தனை. மாலத்தீவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் காணொலி மூலம் திறந்து வைப்பு. இரு நாடுகளுக்கு இடையான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதற்காக விவாதத்தை தொடங்க உள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு.
2024 ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. மைக்ரோ ஆர்என்ஏவை கண்டுபிடித்ததற்காக விக்டர் அம்ப்ரோஸ், கேரி ரூபின் ஆகியோருக்கு விருது பகிர்ந்தளிப்பு. அரபிக்கடலில் வரும் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். மதுராவில் நடைபெற்ற நவராத்திரி விழா கான்பூரிடையே வரவேற்பை பெற்ற நடிகை ஹேமமாலினி அரங்கேற்றிய நாடகம்.